வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ, என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். ஸோ பசங்க வந்து ட்ரீட் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக ஈவினிங் போய் அங்கே கேஎஃப்சியில் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு இந்த தடவை பிளான். எப்போவுமே வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஸோ இந்த டைம் வந்து நம்ம வெளியில் போய் பசங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்சாக இருக்கும். சம்மருங்கிறனால எங்கேயும் வெளியிலையும் போகல. ஸோ இந்த டைம் நம்ம வெளியில் போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இங்கே வந்து கேக் கட் பண்ணிவிட்டு ட்ரீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணோன்னு ஆல்ரெடி நான் பிளான் பண்ணியிருந்தேன் மைண்டில். ஸோ அந்த பிளானில் வச்சுட்டே தான் நான் சரி இங்கே வந்துடுவோன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து ஏன் வேண்டாம், எதுக்கு கூட்டமாக அங்கே போகணும், எதுவும் சொல்கிறாங்களா, அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, நம்ம இங்கே வீட்லேயே வாங்குவோன்ட்டு. எனக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி கேட்டு பார்ப்போம், அப்படி இல்லை முடியாது அப்படின்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோன்னு நினப்பேன். ஸோ அங்கே அந்த ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் கேட்டேன், மேலே கேக் கட்டிங் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணவோன்னு, ஒய் நாட்டு தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீயாகவே பண்ணியாச்சு. ஜூன் 12th அன்னைக்கு ஈவினிங் பசங்களுக்கு டியூஷன்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரான்ச் கேஎஃப்சிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா என் கூடவே தான் இருந்துச்சு அன்னைக்கு, அத்தை பர்த்டே பர்த்டேன்னு. இந்த கேஎஃப்சி எப்போவுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், பட் அன்றைக்கி யாருமே இல்லை. எங்களுக்கே பார்ட்டி ஹால் புக் பண்ணி பார்ட்டிக்காக இது பண்ண மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் பசங்கள்லாம் கேக் கட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால சரி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா செலிப்ரேஷனுக்கும், லைக் பர்த்டே, ஆனிவர்சரி, எதுவாக இருந்தாலும் நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவேன். எவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ்னாலும் நான் வீட்டில் நானே செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பேன். முடியாத பட்சத்தில் ஒன்று ரெண்டு ஐட்டம் வெளியில் வாங்குவோம். ஸோ கேஎஃப்சி வந்து அடிக்கடி நம்ம வாங்கி சாப்பிட்றதில்ல, லைக் வீக்லி அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே. இந்த டைம் கேஎஃப்சி தான் பர்த்டே ட்ரீட்டுன்னு நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பசங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ கேக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன், பட் யாழ்னி வந்து சர்ப்ரைஸாக அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஈவினிங் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காங்க. ஈவினிங் கிளம்பும்போது தான் அம்மா கேக் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சா. யாழ்னியும் பிரணவும் இந்த டைம் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்னமோ கிஃப்டெல்லாம் அவங்க அப்பா கூட போய் கடையில் வாங்கியிருந்தாங்க. நம்ம குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பிடிச்சது எது பிடிக்காது எது எது பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம பண்ணுறோம். அதே குழந்தைங்க வளர்ந்து வரும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சுச்சுவேஷனில் பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு ஃபெஸ்டிவல் எது வந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு, அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு விதத்தில் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த சர்ப்ரைஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பேப்பரில் அவங்க வந்து க்ரீட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தா கூட அதை கூட நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணாமல் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இப்போ பிரணவோ யாழ்னியோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊருக்கு போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட நான் வந்து ரொம்ப அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலைன்னா கூட அவங்களோட டெசிஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எது வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம், உங்கள் கையால் ஏதாவது வரைஞ்சி ட்ரா பண்ணி அது கொடுக்குறதே அதுவே பெரிய கிஃப்ட்டு தான். நீங்கள் கிஃப்ட்டு தான் பணம் கொடுத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும். கொரோனாக்கு அப்புறம் நம்ம வீட்டில் கொண்டாடுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமைஞ்சிருது. அதுவும் என்னோடய பர்த்டே வந்து இந்த ரெண்டு மூணு வருஷமாக இப்படி தான் போகுது. சிம்பிளாக பண்ணணும்னு நினைப்பேன், பட் சிறப்பாகவே கடவுள் அமைச்சு கொடுத்துறாரு.
இதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்க அந்தளவுக்கு நம்மளோட பர்த்டேவாகட்டும் வெட்டிங் டே ஆகட்டும் அவங்க அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. பட் இப்போல்லாம் வந்து கரெக்டாக இந்த மந்த்தா உங்கள் பர்த்டேவா வெட்டிங் டேவா அப்படின்ட்டு நமக்கு முன்னாடி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது.